இப்போ வந்து ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த கோர்ட்டுக்கு போனது வந்து ஒரு தெளிவான வழிமுறை தான், முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக செயல்படணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் கோர்ட்டை நாடி இருக்கிறதுக்கு உங்களுக்கான விளக்கங்கள், அந்த தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு மத்தியில் 19 காலமாக அந்த ராஹத் நிர்வாகம் செயல்பட்டுருக்குது. இப்போ சமீபத்தில் போட்டிருப்பாங்கள்ல அந்த 2020, 2019, 2018 முதலீடு செஞ்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய முதலீடுகள் திரும்ப கொடுக்கப்படும், ஆரம்ப கட்டத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு எப்படி அந்த முதலீடு திரும்ப கொடுக்கப்படும்? நல்ல கேள்வி. ஒரு முதலீட்டாளரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சாருங்க. அவர் சொன்ன ஒரு கருத்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு. நான் தூக்கமே இல்லை ஒரு நைட்டு பூரா. அருமையான பதிவு ஒன்று சொன்னாருங்க. அதாவது 100,000 ரூபாய்க்கு 2,200 ரூபா, 300 ரூபா கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு. 100,000 ரூபாய்க்கு 2,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வச்சுங்க? 24,000 ரூபா வாங்கப்பட்டிருக்கோம். 12,000 ரூபான்னா 12 மாதத்துக்கு 24,000 ரூபா. அப்போ 4 வருஷத்தில் வந்து 100,000 ரூபா போட்டவங்க வந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. இது ஒரு விதம். இப்போ 10,000 ரூபா போட்டவங்களும் யார் போட்டிருந்தாலும் 4 வருஷத்தில் பணம் வாங்கப்பட்டிருக்கோங்க. அப்போ வாங்க முழுமையாக வாங்கப்படாதவங்கன்னு பார்த்தா 21, 20, 18, 19. அப்போ 18 உள்ளவங்களும் கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாங்க, 19 உள்ளவங்களும் கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாங்க. இந்த கருத்தை வந்து அவர் சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், இதை தான் முதலீட்டாளர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, எங்கள் முதலீட்டு பணத்தை முழுமையாக கொடுக்குறதா தானே கமாலியன் பத்திரத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ அதுக்கு வந்து அவங்களுடைய வங்கியில் போட்டு அவங்க சிறு சிறு எடுத்து செலவு பண்ணியிருக்கலாமே, அதை ஒரு முதலீடாக தானே போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த முதலீடு முழுமையாக வரணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம்ல? கட்டாயமா அது அவங்கள உரிமை. அதை நான் கேட்குறத நான் தவறுன்னு சொல்லலை. அதுக்கு தான் வந்து இந்த பொருளாதார குற்றப்பிரிவில் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விசாரணை நடந்து வருதுங்க. அப்போ விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் இல்லை? எவ்வளோ பணம் நம்ம கொடுத்துருக்கோம்? ஒருத்தர் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 50 லட்சம் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 5 லட்சம் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கிறது அவங்க டோட்டலாக எல்லாத்தையும் கணக்கு பார்த்து 200 கோடி வரப்பட்டிருக்கு, 150 கோடி வந்திருக்கு, இல்லை 250 கோடி வந்திருக்கு, சரி ஓகே ராஹத்துடைய சொத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணக்கு போடணும்ல. ரெண்டே பார்த்தா தானே அவங்களால கொடுக்க முடியும், இல்லைனா எப்படி கொடுக்க முடியுங்க? பணம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் தானே பணத்தை வாங்கி கொடுப்பாங்க அவங்க. அப்போ நம்ம போய் எல்லாம் ஒத்துழைக்கணுங்க. காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம ஒத்துழைச்சா தானே அவங்க கொடுப்பாங்க. போக மாட்டேன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன பயங்க, போனால் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்களோ, இதுக்கு வந்து டேக்ஸ் ஏன் கட்டலன்னு கேட்பாங்களோ, எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்களோங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்குங்க. இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தாங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பணம் வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாருமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிற காரணம் என்னண்டா, இந்த விசாரணைகள் எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்காக தான் இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து பணம் கேட்குறதுங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நீங்களும் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்க, அதாவது பேட்டி இல்லாமல் நாங்கள் கோர்ட்டை வச்சு பணம் கொடுக்கலையே, கமாலிதின்ற தானே பணம் கொடுத்தோம் கேட்டிருக்கீங்க, நீங்களும் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து கோர்ட்டில் வச்சு நாங்கள் கொடுக்கல, கமாலிதின்ட்ட தான் கொடுத்தோம் நாங்கள் பணம் அப்படின்னு சொன்னீங்க. சரியான க்வெஸ்சன் தான், பட் அவர் மறைவுனால தான் நாங்கள் தடுமாறி நிற்கிறோம். அவர் இருந்தாருன்னா நாங்கள்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நசீரோ இல்லை அவருடைய சன்னு அவங்க பிள்ளைங்களோ இல்லை அவர் மைத்துனரோ வர வேண்டிய குடும்பங்களோ யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மையின் ஷோ அவர் தானே பண்ணுவார், என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறது அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தது. அவர் இன்றைக்கி விற்கலாம், நாளைக்கு நான் கொடுக்கலாம், மக்துங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இவருக்கு பாதி பணம் கொடுக்கலாம், அவருக்கு முழு பணம், ரொம்ப சகலாரியமாக நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். பட் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டை நாடி இருக்கோம். வேறு வழி இல்லாமல் உங்களை வந்து துன்பப்படுத்தணும், உங்களை அலைக்கழிக்கணுங்கிறது எந்த எண்ணம் இல்லைங்க. அந்த சகோதரர் பேசும்போது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்கிட்ட ஒரு வாதத்தை எடுத்து வச்சாருங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 250 கோடி ரூபா, 1,000 கோடிங்கிறதெல்லாம் வந்து சும்மாங்க, ஏதோ பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காவல்துறை அதிகாரிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 250 கோடி ரூபா வாங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம், அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபா கொடுக்கணுங்க. 250 கோடின்னா மாதம் இது 100,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாண்டா 5 கோடி ரூபா கொடுக்கணுங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபாண்டா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 60 கோடி ரூபாச்சுங்க.
19 வருஷம் பணம் கொடுத்துருக்காருங்க அவர். 9 வருஷத்தை விட்டுருங்க, அது எவ்வளோ காசு வாங்கினார் என்ன, அது ஒரு கோடியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 10 வருஷ காலமாக ஒரு 5 கோடியோ ஒரு மாதம் கொடுத்துருக்குறாருன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 10 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா, 60 கோடின்டா, 10 வருஷத்துக்கு 600 கோடி ரூபா மக்கள் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்களா இல்லையா? நீங்களும் வாங்கியிருப்பீங்க, மாதம் மாதம் வாங்கியிருப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 2,500 ரூபா வாங்கியிருப்பீங்க, 2,000 ரூபா 2,500 ரூபா வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த 5 கோடியில் 2,500 ரூபா சேருதில்ல. அப்போ 600 கோடி ரூபாயை வந்து அவர் 10 வருஷமாக மக்களுக்கு கொடுத்துருக்காரு சரியான முறையில். கொடுக்காத வருஷம்னு பார்த்தோன்னாங்க 2020 பிப்ரவரி, அவர் கொரோனா வந்ததுக்கு பிறகு தான் அவர் கொடுக்க முடியல. இப்போ 600 கோடி ரூபாய் அவர் எப்படி சம்பாரித்து கொடுத்துருக்காரு? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது இப்போ வந்து அதி மேதாவியெல்லாம் வந்து இதை வந்து ஹலாலா ஹராமான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன் ஆராயல? எப்படி கொடுத்தாரு, எப்படி கொடுக்குறாரு? நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் ஆராயல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் சகோதரர் தான் எங்களுக்கு ஒரு துண்டு கொடுத்தாரு, அந்த துண்டில் வந்து நம்பர் போட்டு, பஸ்ஸுடைய நம்பர் போட்டு இது மெயின்டெனன்ஸு, இது ரிப்பேரு, இது போக இவ்வளோ லாபம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. ஒரு சின்னது எக்ஸலில் போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறார். இருக்கலாம், நீங்கள் மாவட்ட கவல் கிளீன் பள்ளிப்பள்ள ஒரு விசாரணை வந்து இன்வெஸ்டர்களோடு நடத்தும்போது ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்தும் நீங்கள் ஒரு செய்தி நிறுவனத்தில் இருக்கீங்க, ஒரு முக்கிய அரசியல் கட்சியிலையும் பயணிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. உங்கள் கண் பார்வையிலேயே ராஹத் நிறுவனம் இங்கே முதலீடு செய்து என்னென்ன நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கார்டினியா ஸ்வீட் சொல்கிறான் தெரியும், தஞ்சாவூரில் எத்தனை 2-3 உணவகம் திறந்து மூடப்பட்டிருக்கு தெரியும், பார்க்கலேன்னாலும் மலேசியாவில் கடை திறந்தார் கடை மூடிட்டாருங்கிற செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அசிய முதலீட்டாளர் இன்வெஸ்டர்ங்கிற முறையில் நீங்கள் ஒரு நாளாவது தம்பி கமாலதினோட நல்ல நண்பராக இருந்திருப்பீங்க, நிறைய பேர் நட்பராக இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஒருத்தரையாவது இந்த நஷ்டத்தில் எப்படி எங்கே பணமா இல்லை வேறு யார் பணமானு கேட்டிருப்பீங்களா? இல்லை, கேட்குற சூழல் உருவாக்கலையில. ஏன்னா கேப்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்படுறதே அதானே, கார்டினியாவோ வெளிநாட்டு முதலீடோ ரியல் எஸ்டேட்டோ அதில் வரல. அப்போ நாங்கள் பஸ்ஸை மட்டும் விற்றுட்டு பணம் கொடுக்கட்டுமா? நீங்கள் முதலீடு பண்ணது பஸ்ஸில் தானே, இப்போ பஸ்ஸை மட்டும் விற்றுட்டு பணம் கொடுக்கலாமா? அப்புறம் ஏன் பினாமி சொத்துக்கு போகிறீங்க? அப்புறம் ஏன் அங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் அது இடம் இருக்குன்னு நீ சொல்கிறீங்க? சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் நாங்கள் அதுக்கும் கட்டுப்படுறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, மனையெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, கொடுக்குறோன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் தானே பணம் போட்டீங்க, ஆம்னி பஸ்ஸை தான் கொடுப்போம்னு சொல்லலையே நாங்கள். இதில் இப்படி முரண்பாடான கருத்தை நாங்கள் வைக்கலையே. இதில் சின்ன தவறுகள் அப்படின்னு பார்த்தா நிர்வாகம் இன்னும் அதிகமான வாகனங்களை வாங்காமல் இது போல் இன்ன பிற இடத்துல முதலீடு பண்ணதுனால தான் இந்த சிக்கல். இல்லை, அவர் நிறுவனத்தில் வந்து என்ன நடக்குது, எது லாபகரமாக நடத்தலான்ட்டு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆம்னி பஸ்ஸில் வந்து குறிப்பிட்ட லாபம் கிடச்சிருக்கலாம், சரிப்பா ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், இதை வச்சு நம்ம மாதம் மாதம் டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், அதனால் முதலீடு பண்ணியிருக்கலாம், சரி மலேசியாவில் சம்பாதிக்கலாம், சம்பாரித்து முதலீடு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். யாருடைய பணத்தையும் வீணாக்கணுங்க எண்ணம் வந்து அவருக்கு கட்டாயம் நிச்சயமாக இல்லைங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அவருடைய கேரக்டர்ஸை எல்லாருமே புதக்குடியிலேருந்து ஒரு சகோதரர் வந்தார், ஒன்றா தான் சாப்பிடுவோன்னு சரி நான் கூட சொன்னாருங்க. அவர்கிட்டையும் கூட இந்த கேள்வி வச்சேன் நான், கேட்கலையான்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார் அவர், இல்லை நம்ம பஸ்ஸில் தானே போட்டிருக்கோம், ஏன் மற்றதை பற்றி நம்ம கேட்பானேன்னு நான் கேட்கல அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கடைசி ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு தேவையற்றது தான். என்ன காரணம்னா, கமால்தீன் அண்ணன் உயிரோடு இருந்திருந்தா இதுக்கு எல்லாமே சரியான முறையில் நிர்வாகம் பண்ணி முதலீட்டாளர்களுக்கு அவங்களுக்கான லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாப்பலாம். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 19 காலம் அதை விடுங்க, சமீபத்திலலாம் பணம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாவது முழுமையாக பணங்கள் கிடைக்குமா? தோராயமாக எத்தனை ஆண்டு ஆகும்? இல்லை, எத்தனை ஆண்டு ஆகும்னு சொல்லாதீங்க, எத்தனை மாதம் ஆகும்னு சொல்லுங்க, சீக்கிரமே முடிக்கிறதுக்கு. ஏண்டா, என்னுடைய தொழில்களும் நிறையா பாதிக்குது, என்னுடைய தொழிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
என்னுடைய தொழில் வந்து எல்லாமே பாதிக்குதுங்க. என்னுடைய கம்யூனிகேஷன் பாதிக்குது, என்னுடைய உடல்நலம் பாதிக்குது. இதனால் பிள்ளைகளுக்காக, என்னுடைய பிள்ளைகள் தானே, தம்பி பிள்ளைகள்லாம் என்னுடைய பிள்ளைகள் தானே, அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும், எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்தவன் கமல் தினிக்கே நான் தான் கல்யாணம் முடிச்சு வந்தேன். ஒரு தந்தை போல தான் என்னங்க, அதன் அடிப்படையில் தான் வந்து குடும்பத்துக்காக தான் வந்து இதை செய்கிறோமே ஒழிய சொத்துக்காக எதுவுமே செய்யலை. அதனால் எப்போவுமே உங்கள் வார்த்தையிலேருந்து ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்னு சொல்லவே வேணாம், அல்லாஹ் அல்லாஹ் ஆமின்னு சொல்லிவிடும். அதனால் எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் கபூல் செய்யட்டோம். அதை என்ன வந்து எங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கணும்னு தாங்க எண்ணம். ஆனால் அதுக்கு சட்டப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த சட்டப்படி உத்தரவு வாங்கிறதுக்கு தாங்க சுணக்கம் ஏற்படுது. ஒழிய எங்கள் தரப்புலேருந்து எந்த சுணக்கமும் கிடையாதுங்க. இது சம்மந்தமாக சட்டப்படியான உத்தரவு வாங்கிறதுக்கு ஆதரவு வந்து ஆலோசனை சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக தாங்க இருக்கிறோம். இல்லை, இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த ஆலோசனைகள் எதுவுமே எடுப்படாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டதுனால அங்கே ஜட்ஜ்மெண்ட், லாயர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ இந்த கணக்குகள் சொன்னீங்க, அப்போ இடையில நான் குறுக்கிட முடியல. 19 காலமாக பல ஆயிரக்கோடி கோடிகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே முதலீடு பண்ணதின் அடிப்படையில் கிடைச்ச லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு பங்களிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம் ஒரு தெளிவான ஒரு முடிவில் நீங்கள் இருக்கீங்க. அந்த தெளிவான முடிவுபடி நான் எத்தனை ஆண்டு காலம்னு கேட்டேன், நீங்கள் சில மாதங்களில் முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இன்ஷால்லா அதை கபூலாக்கணுண்டு நம்மிடையா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் நீங்கள் ஒரு இறையச்சம் உள்ளவர், அதனால் எந்த ஒரு தவறான நோக்கம், தவறான பாதையை தேர்ந்தெடுக்காமல் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க என்று நம்புகிறோம். இன்ஷால்லா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் அல்லாஹ் அதுக்கு துணை புரியறதுக்கு நானும் சேர்ந்து துதா செய்கிறேன். ஒவ்வொரு தொழுகளையும் சஜிதாவில் நான் கேட்கக்கூடிய துவாவே இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து என்னுடைய தம்பி கமாலுதீனுடைய பேரில் இந்த மாதிரி விஷயங்கள் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். தம்பி கமாலுதீன் வந்து யாரும் ஏமாற்றணும், இதை வந்து நஷ்டமாக்கி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதே பண்ணலை. அவருடைய உழைப்புக்கு வந்து எதையுமே ஈடு செய்ய முடியாதுங்க. கமாலுதீன் வந்து என் சகோதரங்களால் சொல்லலை, என்னை இல்லாமல் நீங்கள் வந்து முதலீட்டாகும் முதல்ல நிறைய பேர் போய் கேட்டாலும் சொல்லுவாருங்க, அவர் கடுமையான உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, எல்லாரையும் அனுசரணையாக இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சவருங்க. இந்த ஒரு 60 கோடி ரூபான்டா 10 வருஷத்துக்கு 600 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்குண்டா, அவர் எவ்வளவு தூரத்துக்கு இதில் சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத நமக்கு சாதாரணமாக வீட்டுக்கு குடித்தன குடும்பம் நடத்துறதுக்கு 25,000 ரூபாய் நம்மளால் சமாளிக்க முடியல. வேறு விஷயம் சொல்லிடுறேன், வியூவர்ஸ் ஒருத்தவங்க கோவப்படுவாங்க, என்ன இப்போ ஒன்றுமே சொல்லி அப்படின்ட்டு. கமல்தி சிரமப்பட்டாலும் அவரும் ஓரளவு லாபம் அடைஞ்சிருப்பார்ல, அலகம்துல்லா அவரும் கொஞ்சம் லாபம் அடைஞ்சு முதலீட்டாளர்களையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. லாபம் அடைஞ்சதுனால தானே அந்த மனைகள்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அவர் வீணாக்கலை, எந்த காசியுமே வீணாக்கலையா, யார் பணத்தையும் அவர் வீணாக்கலைங்க. சில நிறுவனத்தில் நடத்தக்கூடிய செலவுகளுக்காக வங்கி கடனுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் நிறுவனத்தில் அவர் நடத்தினதுனால வங்கி கடன் வாங்கப்பட்டிருக்கலாம். இப்போ வங்கிகளோடு நாங்கள்லாம் வந்து ரொம்ப சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நானும் செய்கிறேங்க. எதுக்கு செய்கிறோம், சட்ட ரீதியாக சண்டை போட்டுட்டு நாங்கள் எடுத்துக்கணுண்டா பண்ணுறோம். ஒரு பெரிய வங்கியிலேருந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. மறுபடியும் அவருடைய நடவடிக்கைகளில் தொடர் நடவடிக்கைகள்லாம் நிறுத்தி வச்சுருக்குறோம். அதே மாதிரி வேறு ஒரு தனியார் நிறுவனம்டா வங்கி, ஃபினான்ஸ் கம்பெனி, ஒரு 10 வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க ரைட்ஸுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, கடன் கொடுத்துருக்காங்கல்ல. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன் அவரை வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணாமல் நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுவும் நம்ம போராடுறோங்க, போராடி வரது கூட இப்போ ஸ்டே ஆர்டர் கூட கொடுத்துருக்குறாங்க சென்னை ஹைகோர்ட்லேருந்து. ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சட்ட போராட்டம் நடத்துகிறதுக்கு காரணம் என்ன, நான் எடுத்துக்கிறதுக்கா இல்லையா, அதுலேருந்து ஏதாவது மிச்சப்படுதா, அதையும் முதலீட்டாளர்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக இப்போ நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கமாலுதீன் ஒரு தெளிவான ஒரு இதை தான் உருவாகிட்டு போயிருக்காரு. எப்படி மக்கள் வாழணும், எப்படி வாழக்கூடாது, ரெண்டையுமே சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காப்ல. அடுத்து உங்கள் எவ்வளோ தான் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் கூட, இப்போ இந்த ஒரு இக்கட்டான சூழலில் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஆண்மகன் அப்படிங்கிற முறையில் ஃபேஸ் பண்ணிடுவீங்க, அவங்க பெண் கணவனை இழந்தவங்க, இந்த சூழல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை சமாளிச்சிட்ருக்காங்க? இப்போ வந்து எத்தனை பஸ் ஓடுதுன்னு கேட்டிங்க, ஒரு 3 பஸ் ஓடிச்சு, ஒரு ஸ்பேர் பஸ் ஓடுது. அதனுடைய வருமானங்களை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கும் செலவு பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு
வக்கீல் செலவுகள் சட்ட போராட்டங்களுக்காக அப்பப்போ தேவைப்படும் போது நாங்களும் வாங்கிக்கிறோம் அவங்கள்ட்ட. எங்களுடைய நிறுவனத்துடைய செலவுகளெல்லாம் நாங்கள் இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்களை குறைச்சிட்டோம். அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. ஏன்னா அவர் சம்பளம்னு பார்த்தாலே ஒரு பெரிய சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு நிறுவனமாக இருந்ததை நம்ம குறைச்ச சம்பளத்தில் கொடுக்குற மாதிரி கொண்டுட்டு வந்தோம். அதெல்லாம் செலவு சிக்கனம் பண்ணி இப்போ தான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருமானத்தில் தான் பண்ணிக்கிறோம். அதெல்லாமல் எங்கள் குடும்பத்தினர்களும் பணம் கொடுத்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. நாங்களே எங்களுக்குள்ள வாங்கி கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிறோம். நம்ம நாங்கள் இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டால் நானும் செலவு பண்ணிக்கிறேன் அந்த பஸ்ஸுடைய வருமானங்களும் அதில் செலவுக்கு பண்ணிக்கிறோம். நம்ம பாபநாசம் வட்டார மக்களுக்காக செயல்படும் நம்மீடியாவில் மோத முதலீட்டாளர் மனம் திறக்கும் ராகத் சிறப்பு நேர்காணல் தொடர் செய்திகளின் நலம் நாடும் உங்கள் நம்மீடியாவில் விரைவில். ராகத் நிறுவனத்தில் முதலீடு செய்த பங்கீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளாக விடுப்பது என்னவென்றால், தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப், இந்த யூடியூப் சேனல் போன்ற சகோதரர்களுடைய தவறான வழிகாட்டுதலின்படி உங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் நீங்கள் ஆழ சிந்தித்து அதன்படி செயல்படுங்கள். எது உண்மை எது பொய் என்று அறிந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நீங்கள் துணை புரியுங்கள். உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. பணம் கிடைப்பதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும், வேறு வழி இல்லை. ஒரு நிறுவனத்தின் தலைவர் இறந்துவிட்டார், அவர் மறைவுக்கு பிறகு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதை சட்டப்படி அணுகி அதை விற்று நீதிமன்றத்தில் மூலமாக இந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது தான் சரியான முறையாக இருக்கும் என்பதாலே கோர்ட்டை நாடி இருக்கிறோம். உங்களை எல்லாம் சுணக்கப்படுத்தணும், உங்களுக்கெல்லாம் ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. தயவுசெய்து அந்த சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். அதே போல் யூடியூப் சேனலர்கள், யூடியூபர்ஸ், அதே போல் வாட்ஸ்அப்லேயும் அந்த நிறைய பேர் தவறான தகவல்களை கொடுக்குறாங்க. அந்த தவறான தகவல்களெல்லாம் உண்மை என்று அறிஞ்சிட்டு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட வேலை செய்த ஒரு பாலா என்பவர் வந்து 120 பேர் பேரில் மிரட்டினார், கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் விடுத்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ பதிவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காவல்துறை அதிகாரிகள்கிட்டே சொல்லலாம். அதில் என்று மாற்றுக்கருத்தும் இல்லை. எங்களையும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நண்பரே வந்து சில சமூக விரோதிகளெல்லாம் வச்சு மிரட்டியிருக்கிறாரு. அதுக்குண்டான ஆதாரங்களும் எங்கள்கிட்டையும் இருக்குது. ஆடியோ பதிவுகள், எங்களை ஃபோனில் பேசின ஆடியோ பதிவுகள் இருக்குது. எல்லா நண்பர்கள் பேரையும் நான் குறிப்பிட விரும்பலை. நிறைய ஆடியோ பதிவுகள் என்கிட்டையும் இருக்குங்க. வீடியோ பதிவுகள் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குது. ஆனால் நான் யார் மேலேயும் வந்து கோவப்படலைங்க. ஏன், பணம் கொடுத்தவங்க அவங்க அவங்க மனசு வருத்தத்தில் இப்படி பேசுகிறாங்கன்ட்டு தான் நினைப்போம்மா ஒழிய, அவங்க மேலே எந்த வந்து ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கெலாம் நாங்கள் போகலை. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாக இந்த வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணுங்கிறதுனால எங்களுடைய சிந்தனையை வேறு பக்கம் திருப்பாமல் ஒரே சிந்தனையோடு முதலீட்டாளர்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுல நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கோம் என்பதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்ஷால்லா சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இது வந்து நீதிமன்றம் மூலமாகத்தான் தீர்க்க முடியும் என்பது எங்களுக்கு ஆணித்தரமான நம்பிக்கை. அதை நீங்களும் உணர்வீர்கள். நிறைய இடைஞ்சல்கள் தனிப்பட்ட முறையில் செய்யும்போது வரும். அந்த தனிப்பட்ட சிக்கல்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்யும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் என்பதனாலேயே சட்டப்படியாக நீதிமன்றத்தை சார்ந்து நிற்கின்றோம் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பாபநாசம் வட்டார மக்களுக்காக செயல்படும் நம்மீடியாவில் மோத முதலீட்டாளர் மனம் திறக்கும் ராகத் சிறப்பு நேர்காணல் தொடர் செய்திகளின் நலம் நாடும் உங்கள் நம்மீடியாவில் விரைவில்.